வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அண்ட் அ மில்லியன் சிஎஸ்சி தமிழ். இன்னைக்கு நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக் 2017 கொஸ்டின் பேப்பர்ல என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு சம் பார்க்கலாம். நியூமெரிக்கல் மெத்தட் ட்ரபீசாய்டல் ரூல் கொஸ்டின் நம்பர் 85. F(x) இஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. டேப்லர் காலம்ல யூசிங் ட்ரபீசாய்டல் ரூல் த வேல்யூ ஆஃப் லிமிட் 0 to 1 F(x) dx இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ட்ரபீசாய்டல் ரூல் ஃபார்ம்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம அது கூட ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ட்ரபீசாய்டல் ரூலோட ஃபார்ம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, x0 xn y d(x) இஸ் ஈக்குவல் டு h/2 y0 பிளஸ் yn பிளஸ் 2 into y1 y2 அப் டு yn-1. ஸோ ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து ஃபர்ஸ்ட் y0 yn எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் 2 மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். இதான் வந்து ட்ரபீசாய்டல் ரூல். ஆக்சுவலி இந்த ரூல் தான் ரொம்ப ஈஸி இந்த நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்லேயே. நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி h வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். நிறையா டைம்ல நிறையா சம்ல h வேல்யூ கொடுத்துருவாங்க, சில சம்ஸ் நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். இங்கே கொடுக்கல. h வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா b-a/n. So, b என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பர் லிமிட், a வந்து லோவர் லிமிட், n வந்து நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ். b வந்து அப்பர் லிமிட், a வந்து லோவர் லிமிட், n வந்து நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ். சோ b வந்து 1, a வந்து 0. நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல 0 to 0.5 வந்து ஒரு சப் இன்டர்வல், நெக்ஸ்ட் 0.5 வந்து 1 வந்து ஒரு சப் இன்டர்வல். மொத்தம் 1, 2 ரெண்டு சப் இன்டர்வல்ஸ் இருக்கு. சோ 2 h வேல்யூ வந்து 1/2. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். ஹெச்ஓட வேல்யூ 1/2, ஏற்கனவே இங்கே ஒரு 2 இருக்குது, அதனால 2. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் குரூப் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து y0 y1 y2, இது வந்து x0 x1 x2. ஸோ y0 y2 எழுதிக்கிறோம். y0 வந்து 1 பிளஸ் y2 வந்து 0.5 பிளஸ் 2 into நம்மளுக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் இதில் எழுதலாம். ஆனால் ரிமைனிங் டேர்ம் 1 தான் இருக்கு, அது வந்து 0.8 இஸ் ஈக்குவல் டு 1/4. அப்புறம் வந்து 1 + 0.5 வந்து 1.5 பிளஸ் 2 into 0.8 வந்து 1.6. நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 1.6 வந்து 3.1. So 3.1/4. And the division pathinga appadina 3.1/4 0.7 times 28 varum. 28 appo vandu inge 3 varum. First options la check pannidalam. Inge or value 7 la irukku, inge or value 7 la irukku, ana rendu value irukanaala nama thirupi one time pannanum. திருப்பி பார்த்தீங்கன்னா 3, அப்புறம் வந்து இங்கே 0 போட்டுக்கணும். இங்கே இன்னொரு டைம் 7, அப்போ 28 இங்கே 2 வருது, ஆனால் அதுக்குள்ள இங்கே வந்து 0.75. ஸோ ஆன்சர் வந்து 0.075. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0.075. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.